மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் சேகர் பாபு அவர்களே, முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அன்புக்குரிய ரங்கநாதன் அவர்களே, கேரளத்தின் சட்டத்துறையின் செயலாளர் வழக்கறிஞர் கிரிராஜன் அவர்களே, மாவட்ட துணைச் செயலாளர் மாநகராட்சி மன்ற உறுப்பினர் ஜவஹர் அவர்களே, கொளத்தூர் பகுதி கழகத்தினுடைய செயலாளர்கள், அருமை சகோதரர் முரளிதரன் அவர்களே, நாகராஜன் அவர்களே மற்றும் பகுதி கழகத்தினுடைய நிர்வாகிகளே, வட்டக்கிளையுடைய செயலாளர்களே, கழகத்தின் துணை அமைப்புகளால் தொழிலாளர் அணி, தொண்டர் அணி, மாணவர் அணி, மகளிர் அணி, இளைஞர் அணி போன்ற பல்வேறு அமைப்புகளினுடைய அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, நண்பர்களே, பெரும் திரளாக திரண்டிருக்கக்கூடிய பெரியோர்களே, கழகத்தின் முன்னோடிகளே, கொளத்தூர் தொகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெரியவர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, தொலைக்காட்சி பத்திரிகை உலக நண்பர்களே, அன்பர்களே, இந்த நிமிடம் வரையில் ஓரளவுக்கு நமக்கு ஒத்துழைப்பை வழங்கியிருக்கக்கூடிய காவல்துறையைச் சேர்ந்த அதிகாரிகளே, காவல்துறை நண்பர்களே, உங்களுக்கெல்லாம் முதலில் என்னுடைய நன்றியை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இன்று நம்முடைய கொளத்தூர் தொகுதியில் மக்கள் பிரச்சனைகளை அடிப்படையாக வைத்து, அதில் குறிப்பாக தமிழகத்தில் நான்காண்டு காலமாக ஆட்சியில் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஏறக்குறைய ஒரு மூன்றாண்டு காலம் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தலைமையிலும், அதைத் தொடர்ந்து ஜெயலலிதாவுடைய பினாமி ஆட்சியாக ஓபி அவர்கள் தலைமையிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அலுவல ஆட்சியை கண்டிக்கக்கூடிய வகையிலும், அதையும் தாண்டி சென்னை மாநகராட்சியினுடைய அலுவலகங்களை, சீர்கேடுகளை, அவல நிலைமைகளை மக்களிடத்தில் எடுத்துச் சொல்லக்கூடிய வகையிலே மட்டுமல்ல, ஆக உடனடியாக மாநகராட்சியும் ஆட்சிப் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களும் தங்கள் தவறை திருத்திக் கொண்டு அவர்கள் மக்கள் பிரச்சனையில் உடனடியாக ஈடுபட வேண்டும் என்று அறிவுறுத்துவதற்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை கொளத்தூர் தொகுதியின் சார்பில், கொளத்தூர் தொகுதி மக்களின் சார்பில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்ட நிகழ்ச்சி எழுச்சியோடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நாளை மறுநாள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்ட தலைநகரங்களில் வருவாய் கோட்ட அலுவலர்களுக்கு முன்னால், ஆட்சித்தலைவர் அலுவலர்களுக்கு முன்னால், நம்முடைய கழக அமைப்புகளை பொறுத்தவரை 65 மாவட்டங்கள் என்ற கணக்கு இருந்தாலும், ஆனால் அதையும் தாண்டி ஏறக்குறைய ஒரு 100க்கு மேற்பட்ட இடங்களில் தமிழ்நாடு முழுவதும் நாளை மறுநாள் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம், தலைவர் கலைஞர் அவருடைய அழைப்பை ஏற்று, அவருடைய வேண்டுகோளை ஏற்று, ஆணையை ஏற்று நாம் நடத்தப்படுகிறோம். அந்த அறப்போராட்டம் எந்த அளவிற்கு வெற்றி தர போகிறது என்பதற்கு இதுவே, இந்த அறப்போராட்டமே ஒரு சாட்சி என்பதை நான் இங்கே பெருமையோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக இந்த அறப்போராட்டத்தை நாம் நடத்திட வேண்டும் என்று ஒரு 10 நாட்களுக்கு முன்பு நம்முடைய பகுதி கழக நிர்வாகிகள், கழகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், அதேபோல இந்த பகுதிக்கு உட்பட்டிருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களிடத்தில எல்லாம் கலந்து பேசி, அதற்கு பிறகு முடிவெடுத்து இந்த போராட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் எப்பொழுது முடிவெடுத்தோமோ அன்றைக்கே முறையாக காவல்துறையிடம் இதற்குரிய அனுமதி வேண்டும் என்று நாங்கள் கடிதம் தந்திருக்கிறோம். பகுதி கழகத்தின் சார்பில் அந்த கடிதம் வழங்கப்பட்டிருக்கிறது.
அப்படி வழங்கப்பட்ட அந்த கடிதத்திற்கு இதுவரையில் எந்த பதிலும் கிடையாது. ஒன்று அனுமதி தர வேண்டும், இல்லை என்றால் அனுமதி மறுத்து எங்களுக்கு கடிதம் தந்திருக்க வேண்டும். ஆனால் இதுவரையும் தந்துவிடவில்லை. ஆக நாங்கள் என்ன முடிவெடுத்து வைத்திருந்தோம் என்று கேட்டால், இன்று காலையில் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நம்முடைய தொகுதியில் இருக்கக்கூடிய பெரம்பலூர் பகுதியிலிருந்து, அங்கு இருக்கக்கூடிய காமராஜர் சிறையிலிருந்து புறப்பட்டு ஊர்வலமாக இங்கே வருவது என்று முடிவு செய்து திட்டமிட்டு இருந்தோம். ஆனால் காவல்துறையில் இருக்கக்கூடிய சில அதிகாரிகள் ஊர்வலம் தேவையில்லை, பேரணியாக நீங்கள் வர வேண்டாம், நீங்கள் எந்த இடத்திலே நடத்திட வேண்டுமோ அந்த இடத்திலே நடத்திவிட்டு செல்லுங்கள், நாங்கள் வெளிப்படையாக அனுமதி தர முடியாது, வேண்டுமென்றால் நீங்கள் நடத்திவிட்டு செல்லுங்கள் என்று சொல்லி அவர்களே எங்களுக்கு இந்த இடத்தை தேர்வு செய்து இந்த இடத்துல இப்படி மேடை போட்டுக் கொள்ளுங்கள் என்று வாய்மொழியாக, எழுத்து மூலமாக அல்ல, வாய்மொழியாக எங்களுக்கு செய்தி அனுப்பினார்கள். அதற்கு பிறகு காவல்துறையோடு சட்டம் ஒழுங்கை பேணி பாதுகாக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு நமக்கும் இருக்கிறது. ஆகவே அந்த உணர்வோடு ஜனநாயக முறைப்படி நாமும் அதை ஏற்றுக்கொண்டோம். அந்த வகையில் தான் நேற்று இரவு விடிய விட எங்கள் மேடை போடப்பட்டிருக்கிறது, நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் திடீரென்று இன்று காலை சில அதிகாரிகள் எங்களோடு தொடர்பு கொண்டு, நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் நம்முடைய கழக நிர்வாகத்தில் தொடர்பு கொண்டு உடனே மேடையை பிரிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு என்னிடத்திலே செய்தி வந்தது, எந்த காரணத்தை கொண்டு மேடை பிரிக்கப்படக்கூடாது, போட்ட மேடை அப்படித்தான் இருக்க வேண்டும், வேண்டுமென்றால் அவர்களாக பிரித்துக் கொள்ளட்டும், நாம் பிரிக்கக்கூடாது, வாய்மொழியாக நமக்கு உத்தரவு தந்திருக்கிறார்கள், அதை நாம் ஜனநாயக முறைப்படி ஏற்றுக்கொண்டு ஊர்வலத்தை ரத்து செய்துவிட்டு நாம் இந்த மேடைக்கு நேரடியாக வரப்போகிறோம். ஆகவே என்ன நடந்திருக்கிறது என்று கேட்டால், உள்ளூரில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் சரி பிரச்சனை வேண்டாம் சுமூகமாக முடித்துக் கொள்ளலாம் என்று கருதி அவர்கள் அனுமதி தந்திருக்கிறார்கள். ஆனால் இன்று காலையில் மேலிடத்திற்கு வேறு செய்திகள் போயிருக்கிறது. அந்த செய்திகள் போனதற்கு பிறகு சில தலைமையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அல்லது தலைமையில் இருக்கக்கூடிய சில அரசியல் முக்கிய அரசியல்வாதிகள் அல்லது பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், ஏன் ஓஎஸ் தோட்டத்தில் இருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு கூட இந்த செய்திகள் போயிருக்கலாம், எப்படி அனுமதி தந்தீர்கள், ஆக உடனடியாக மேடை பிரிக்கப்பட்டாக வேண்டும் என்று அங்கிருந்து உத்தரவு வந்திருக்கிறது. ஆக நான் காரிலே வருகிற போதெல்லாம் எப்படி பிரிக்கப்பட்டிருக்கும் என்று கருதி தான் வந்தேன். ஆனால் உங்களுடைய எழுச்சியை, உங்களுடைய உணர்ச்சியை, உங்களுடைய இந்த ஆர்வத்தை பார்த்துவிட்டு காவல்துறை அந்த முயற்சியில் ஈடுபடவில்லை. அதற்காக முதலில் காவல்துறைக்கும் நான் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை, மேலத்திலிருந்து உத்தரவொன்றும் இதை பிரிக்காமல் எங்களுக்காக விட்டுக் கொடுத்திருக்கிறீர்களே, அதற்காக என்னுடைய நன்றியை. அதற்கு காரணமாக இருந்திருக்கக்கூடிய உங்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்கிறேன். ஆகவே இந்த போராட்டத்தை பொறுத்தவரையில் என்ன காரணத்திற்காக இந்த ஆர்ப்பாட்டம் ஒரு அறப்போராட்டமாக, அண்ணா அறிவியல் கடனை கண்ணியம் கட்டுப்பாடு என்கிற தாரக மந்திரங்களை உள்ளத்தில் ஏந்தி நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அதற்கு சில விளக்கங்களை நான் எடுத்து, ஏற்கனவே துண்டு நோட்டீஸுகளாக அச்சடிக்கப்பட்டு இந்த போராட்டத்துடைய நோக்கத்தை பற்றி இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடத்தில் அனைவரிடத்திலும் வழங்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இங்கே குடும்பிருக்கக்கூடிய உங்களுக்கு நான் மீண்டும் நினைவுபடுத்த விரும்புவது, உங்களுக்கு தெரியும் 2011 நடைபெற்ற தேர்தலில் நாம் ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பை பெற முடியவில்லை, இல்லை என்று சொன்னாலும் 23 இடங்களில் நாம் வெற்றி பெற்றோம். அப்படி 23 இடங்களில் வெற்றி பெற்ற அந்த சூழ்நிலையில் சென்னையை பொறுத்தவரை 2 தொகுதிகளில் நாம் வெற்றி பெற்றோம். தென் சென்னை பகுதியில் ஜே அன்பழகன் சேப்பாக்கம் திருவள்ளிக்கிணை தொகுதியிலே வெற்றி பெற்றார். அதே மாதிரி வட சென்னை தொகுதி என்று சொல்லுகிற போது இந்த கொளத்தூர் தொகுதியில் இருக்கக்கூடிய உங்களால் இந்த தொகுதியிலே நாம் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டோம். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பிறகு மக்கள் குறைகளை அவ்வப்போது வந்து கேட்க வேண்டும், அது மட்டுமல்ல மக்களும் என்னை தேடி வந்து குறைகளை சொல்ல வேண்டும். அப்படி சொல்வதற்கு இங்கு ஒரு MLA என்று சட்டமன்ற உறுப்பினருக்கு ஒரு அலுவலகம் இருக்க வேண்டும்.
என்று நாம் முடிவு செஞ்சோம். அந்த அடிப்படையில் மாநகராட்சியை வழங்கிய ஒரு கட்டிடத்தை பயன்படுத்தி எம்எல்ஏ அலுவலகமாக நாம் பயன்படுத்திக் கொண்டிருந்தோம். ஆனால் அதிமுக ஆட்சி வந்தவுடன் மாநகராட்சியினுடைய மேயர் மாற்றப்பட்டதற்கு பிறகு துரைசாமி அவர்கள் மேயர் பொறுப்புக்கு வந்தவுடன் என்ன நடந்தது என்று கேட்டால், மாநகராட்சி அலுவலகத்தை உடனடியாக சட்டமன்ற உரிட்டு அலுவலகமாக நீங்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மாநகராட்சி கட்டிடத்தில் இருந்து நீங்கள் காலி செய்ய வேண்டும் என்று எனக்கு ஒரு கடிதம் வந்தது, உத்தரவு வந்தது. நான் உடனே சொன்னேன், நான் உடனடியாக இது சம்பந்தமாக நீதிமன்றத்திற்கு செல்ல போகிறேன். ஏனென்றால் முறையாக மாநகராட்சி கூட்டத்தில் ஒரு தீர்மானமாக அது வைக்கப்பட்டு ஒரு பொருளாக வைக்கப்பட்டு அந்த மாநகராட்சி மன்ற உறுப்பினரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதற்கு பிறகு தான் அந்த இடம் எம்எல்ஏங்கிற முறையில் நமக்கு வழங்கியிருக்கிறார்கள், அலுவலகமாக பயன்படுத்த வழங்கியிருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் காலி செய்ய முடியாது, நீதிமன்றத்திற்கு செல்ல போகிறோம். ஒருவேளை நீதிமன்றமும் அரசுக்கு சாதகமாக தீர்ப்பு தந்துவிட்டால் நான் அதை பற்றி கவலைப்பட போவதில்லை. நான் உடனடியாக என்ன செய்வேன் என்று கேட்டால், ஒரு டேபிள் சேரை ஏதாவது ஒரு தெருவுடைய மூலையிலே ஒரு பேப்பாளத்தில் போட்டு உட்கார்ந்து கொண்டு என்னுடைய பணியை நான் செய்வேன் என்று அப்பொழுதே நான் அறிக்கை வாயிலாக தெரிவித்திருந்தேன். ஆனால் நீதிமன்றம் அதற்கு சாதகமான தீர்ப்பை தந்த காரணத்தால் இதுவரையில் தொடர்ந்து அந்த அலுவலகம் பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். ஆக வாரம் குறைந்தது ரெண்டு முறையாவது நான் சென்னையில் இருக்கிறவதெல்லாம் தவறாமல் அலுவலகத்திற்கு வந்து செல்வது என்பது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், பொதுமக்களுக்கு நன்றாக தெரியும். அப்படி வருகிற நேரத்தில் பொதுமக்களும் என்னை வந்து சந்திக்கிறார்கள். அதேபோல் அசோசியேஷன் என்று சொல்லக்கூடிய பொதுநலச் சங்கங்கள் என்று சொல்லக்கூடிய நிர்வாகிகளும் என்னை வந்து தொடர்ந்து சந்திக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நானே பல இடங்களுக்கு நேரடியாக சென்று பிரச்சனைகளை நேரடியாக ஆய்வு செய்கிறேன் என்பதும் உங்களுக்கு நன்றாக தெரியும். அதையும் கடந்து இன்னொன்று, தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு உங்களுடைய குறைகளை சொல்ல நேரடியாக வந்து சொல்வதற்கு வாய்ப்பில்லாதவர்கள் தொலைபேசியில் நீங்கள் செல்போனில் தொடர்பு கொண்டால் உடனடியாக அதற்குரிய பரிகாரம் காணக்கூடிய வகையில் மக்கள் தொடர்பு பணி என்ற நிலையில 7810 7810 8 என்ற எண்ணுக்கு நீங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டால் உடனடியாக உங்கள் பிரச்சனைகள் தான் தீர்த்து வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆகவே அந்த வகையில் அந்த பணி நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கிடையில் நான் இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்று எப்படி அதிமுக ஆட்சி பொறுப்பேற்று 4 ஆண்டு காலம் ஆகியிருக்கிறோம், அதுபோல நானும் பொறுப்பேற்று 4 ஆண்டு காலம் ஆகியிருக்கிறது. ஆனால் கடந்த 3 ஆண்டுகளில் எம்எல்ஏ என்று தொகுதி மேம்பாட்டு நிதி ஒன்று உண்டு, உங்களுக்கு தெரியும். அதுவும் கலைஞர் கொண்டு வந்த திட்டம் தான், திமுக ஆட்சி இருந்தப்போ எம்எல்ஏ என்று தொகுதி மேம்பாட்டு நிதி. ஆக இது இன்றைக்கு ஒரு எம்எல்ஏவுக்கும் ஆண்டிற்கு 2 கோடி ரூபாய் வழங்குகிறது அரசு. அந்த நிதியை எம்எல்ஏ விரும்பக்கூடிய வகையில் சில திட்டங்களுக்கு சில பணிகளுக்கு அரசு சில விதிமுறைகளை தந்திருக்கிறது. அதெல்லாம் போக மிச்சம் இருக்கக்கூடிய தொகையை அவர்கள் விரும்பக்கூடிய திட்டங்களுக்கு, மாநகராட்சியுடைய பள்ளி கட்டிடத்தினுடைய சீரமைப்பு, அதே போல சாலை வசதிகள், சிமெண்ட் சாலைகள் போடுவது, அதற்கு பிறகு குடிநீர் வடிகால் வாரியத்தில் நிறைவேற்றப்பட வேண்டிய பணிகள் என்று பல பணிகள் உண்டு. அதே போல சத்துணவு கூடங்கள், அங்கன்வாடி மையங்கள், இது போன்ற கட்டிடங்களை சீர்படுத்துவதற்கு, சமூக நல கூடங்கள் கட்டித்தருவதற்கு அதையெல்லாம் பயன்படுத்தலாம். அந்த அடிப்படையில் தான் எம்எல்ஏ என்று ஒதுக்கப்படக்கூடிய நிதி. எம்எல்ஏ நிதி தான், நான் தான் வீட்டுக்கு போற நிதி இல்லை. அந்த நிதியை பயன்படுத்தி அந்தந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அதை செலவு செய்ய வேண்டும், அதுதான் எம்எல்ஏ நிதி. கடந்த 3 ஆண்டுகளில், அதாவது 2011-12 2012-13 2013-14 இந்த 3 ஆண்டுகளில் எம்எல்ஏ நிதி ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவு தெரியுமா? 6 கோடி ரூபாய். அந்த 6 கோடி ரூபாயில இந்த 3 வருஷத்துல கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 1 கோடி ரூபாய் தான் செலவு செய்யப்பட்டிருக்கு. மிச்சம் 5 கோடி ரூபாய் இன்னும் இதுவரையில் செலவு செய்யப்படல. அதற்கு நான் ஏதோ வாய்ப்பிடித்ததோ மாங்காய் பிடித்ததோ பேச வேண்டிய நினைச்சிடக்கூடாது, நான் எழுதி கொடுத்துருக்கேன். ஆக எல்லா பணமும் செலவு செய்யக்கூடிய வகையில் பல திட்டங்களுக்கு அந்த நிதியை ஒதுக்கி நான் மாநகராட்சிக்கு, அரசுக்கு, சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு
எவ்வளவு ஒப்புதல் கிடைத்த நான் கொடுத்திருக்கேன். அதுக்கு ஆதாரம் இடத்துல இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, 66வது வட்டத்துல திருவிக்க நகர் எஸ்ஆர்பி கோவில் தெருவில் அமைந்திருக்கக்கூடிய பாழடைந்த சமூக நலக்கூடம் இன்னைக்கு அது பாழடைஞ்சா இருக்கு, யாரும் பயன்படுத்த முடியல. ஆனா ஒரு நல்ல சென்ட்ரா நடத்துற ஒரு மையப்பகுதியில் இருக்கு. அந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள், அங்க இருக்கக்கூடிய பொதுநல சங்கத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் முதல் அந்த கோரிக்கை தான் வச்சாங்க. அதை ரிப்பேர் பண்ணணும், அதை இடிச்சுட்டு ஒரு புதிய சமூக நலக்கூட திருமண மண்டபத்தை கட்டி தரணும்னு கோரிக்கை வச்சாங்க. உடனே அதை நான் ஏற்றுக்கொண்டு அந்த கட்டி தருவதற்கு 100 லட்சம் ரூபாய், அதாவது 1 கோடி ரூபாய் அதற்காக நிதியை ஒதுக்கி 15/6/2012 எப்ப பாருங்க, 2012 அதுக்காக கடிதம் கொடுத்துருக்கேன். ஆனால் இது வரையில அதற்கான முயற்சிகளை மாநகராட்சி ஈடுபடல, இந்த ஆட்சியில் ஈடுபடல என்பதில் வேதனைக்குரிய உண்டு. அதேபோல 64வது வட்டம் ரெண்டு சாலையில் அமைந்திருக்கக்கூடிய கொளத்தூர் இடுகாட்டிற்கு அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்த அதுக்கு 30 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி தந்தேன். அப்ப தந்த நான் தந்த தேதி என்ன தெரியுமா, 30/7/2012. அதுவும் இதுவரையில் நிறைவேற்றப்படலை. அதேபோல் வாயன்பேடு ரெட்டேரி 100 அடி சாலையில இரண்டு பேருந்து நிழற்குடைகள், அதுக்கு 50 லட்சம் ரூபாய் நான் சம்பளம் கொடுத்திருக்கிறேன். அந்த தேதி நான் வழங்கிய தேதி என்ன தெரியுமா, 30/12/2012. இதுவரையிலே அதற்கு எந்தவித முயற்சியும் ஈடுபடலை. தொகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய குளத்தூர் தொகுதியில் இருக்கக்கூடிய அரசு மற்றும் மாநகராட்சி பள்ளிகளுக்கு கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லி பல பள்ளிகளுக்காக நிதி ஒதுக்கியிருக்கேன். அதுக்கு ஒதுக்கிய தொகை 75 லட்சம் ரூபாய். ரெண்டு கடிதம் அனுப்பிச்சிருக்கிறேன். எப்போன்னு கேட்டீங்கன்னா, 7/1/2013, 23/2/2014 நினைவுட்டு கடிதம் அனுப்பிச்சிருக்கிறேன். ஆனால் இது வரைக்கும் அதற்கான முயற்சிகளை அரசு ஈடுபடலை, மாநகராட்சி ஈடுபடலை. அதேபோல் அங்கன்வாடி சத்துணவு கூட புதிதாக கட்டுவதற்கு 85 லட்சம் ரூபாய், அதுவும் 2012 அதுக்கு பிறகு 2013 நினைவூட்டு கடிதம் அனுப்பிச்சிருக்கிறேன். அதுக்கு மரியாதை இல்லை, மதிப்பு இல்லை. அங்கன்வாடி சத்துணவு கூடங்களை நவீனப்படுத்துவதற்கு 20 லட்சம் ரூபாய், அதற்கும் இது வரையில் அரசிடமிருந்து நல்ல செய்தியோ நல்ல பலனும் கிடைக்கல. இப்படி பல பணிகளை நாம் ஒதுக்கி இருக்கிறோம். ஆனா இதுவரையில அவர்கள் எந்த பணியும் நிறைவேற்றல. ஆக மொத்தம் 6 கோடி ரூபாய், ஏறக்குறைய 1 கோடி ரூபாய் வரையில் தான் அவர்கள் செலவு செஞ்சிருக்கிறாங்க. அதுவும் அரசு விதித்திருக்கக்கூடிய அந்த நிதியை தான் அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. மிச்சம் 5 கோடி ரூபாய் வரையில இதுவரையில் செலவு செய்யாமல் இருப்பதை கண்டித்துத்தான் இந்த ஆர்ப்பாட்டு போர்ப்பாட்டு இங்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டாக வேண்டும். அதேபோல் குடிநீர், இன்றைக்கு நம்முடைய தொகுதியை பொறுத்தவரையில் பல வட்டங்களில் பல தெருக்களில் 80% இன்றைக்கு குடிநீர் தட்டுப்பாடு நம்முடைய தொகுதிக்கு வந்திருக்கிறது. எங்கே போனாலும் இன்றைக்கு அந்த பிரச்சனை தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. எனவே உடனடியாக அடைபட்டு போயிருக்கக்கூடிய குழாய்கள், எங்கேயாவது தண்ணி வந்தாலும் அதுவும் சாக்கடை கலந்த நீராக, கழிவுநீர் கலந்த நீராக வந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த நிலையெல்லாம் போக்கிட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அதேபோல போக்குவரத்து நெரிசல், இதை குறைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் சென்னை மாநகரத்துடைய மேயராக இருந்தப்போ இதுவரையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநகராட்சிகளும் பாலங்கள் கட்டிய வரலாறு கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் சென்னை மாநகராட்சியில் கலைஞர் முதலமைச்சராக இருந்தப்போ, நான் இந்த மாநகராட்சி மேயராக இருந்தப்போ 10 பாலங்களை கட்ட முடிவு செஞ்சு அதில் 9 மேம்பாலங்களை கட்டி தந்த பெருமை மேயராக இருந்த நேரத்தில் கலைஞர் முதலமைச்சராக நேரத்தில் இந்த மாநகராட்சியில் கிடைச்சி அதுதான் இன்றைக்கு பயன்படுத்தப்படுகிறது. கரம்பூர் மேம்பாலம் இன்னைக்கு அதனுடைய கம்பீரத்தை பார்க்கறீங்க. இது வரைக்கும் எங்கேயாவது எந்த மாநகராட்சியிலாவது இது போல ஒரு மேம்பாலம் உண்டா, கிடையாது. அப்படிப்பட்ட பணிகளை நிறைவேற்றணும். அதுக்கு பிறகு இந்த கரம்பூர் மேம்பாலத்தை கூட கட்ட எவ்வளவு இடையூறு செய்தார்கள் தெரியுமா? ஆனா மீண்டும் நாம் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அதையும் நாம் தான் செய்தோம். கலைஞர்கள் அந்த பாலத்தை திறந்து விட்டார் என்பது உங்களுக்கு தெரியும். ஆக அப்படி போக்குவரத்து நெரிசலை குறைக்க அந்த மேம்பாலங்களை உருவாக்கி தந்தோம். ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சிகள் என்னென்ன, ரெட்டேரி பேப்பர் மில் சாலை, ரெட்டேரி சாலை சந்திப்பில் மேம்பாலம் கட்ட வேண்டும் என்று நாம் ஆட்சியில் இருந்தப்போ முடிவு செஞ்சு அதற்காக பணிகள் எல்லாம் நிறைவேற்றி திட்ட மதிப்பீடெல்லாம் போட்டு நிதியெல்லாம் ஒதுக்கணும்.
ஆனா ஆட்சி மாற்றம் வந்தாச்சு. தேர்தல் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு, அதிமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அதை செஞ்சிருந்தா, அதை நிறைவேற்றியிருந்தா, அதை வேகப்படுத்தி இருந்தா முடிஞ்சிருக்கும். ஆனா அந்த திட்டத்தை அவர்கள் கிடப்பிலே போட்டு விட்டார்கள். அதே போலதான் வில்லிவாக்கம் ரயில்வே மேம்பாலம், அந்த வில்லிவாக்கம் ரயில்வே கேட்டினை கடந்து செல்ல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எந்த அளவுக்கு துன்பங்களுக்கு, தொல்லைகளுக்கு, பல விபத்துகளுக்கெல்லாம் ஆளாக்கப்பட்டார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். பல ஆண்டு காலம் அந்த மக்கள் அவதிக்கு ஆளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பல ஆண்டு காலமாக அந்த கோரிக்கை இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நான் மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய ரயில்வே துறையுடைய மத்திய அமைச்சருக்கு நான் ஒரு கடிதம் அனுப்பினேன். அதுவும் எப்படி என்று கேட்டால், நான் அந்த பகுதிக்கு ஆய்வு நடத்த வந்தப்போ, இன்ஸ்பெக்ஷன் பெயர் ஆய்வு நடத்த வந்தப்போ, அங்க இருக்கக்கூடிய அசோசியேஷன் இருக்கக்கூடிய பொதுநல சங்கங்களுடைய நிர்வாகிகள் எல்லாம் என்னை வந்து அங்கே பார்த்து இந்த கோரிக்கை வச்சாங்க. நான் பார்க்கிறேன், உறுதியும் கூட சொல்லல, பார்க்கிறேன், நான் முடிந்த வரையில் செய்கிறேன். காரணம், ரயில்வே துறை, ரயில்வே துறை மட்டும் இல்ல, மாநகராட்சி இருக்கு, அரசு துறையும் இருக்கு. ஆக இதையெல்லாம் கூட்டி பார்த்தா ரொம்ப கஷ்டமான காரியம். இருந்தாலும் முயற்சிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு நான் போனேன். அதற்கு பிறகு இதை மனதில் வைத்துக் கொண்டு உடனடியாக நானே கைப்பட ரயில்வே துறை அமைச்சருக்கு ஒரு கடிதம் அனுப்பினேன். இது போல ஒரு பிரச்சனை இருக்கு, பல ஆண்டு காலமாக இருந்து கொண்டிருக்கிறது, இதை எப்படியாவது நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வச்சு ஒரு கடிதம் அனுப்பினேன். கடிதம் அனுப்பி ஒரு ரெண்டு மூணு நாட்களுக்குள்ளாக எனக்கு ஒரு பதில் கடிதம் வந்தது. செஞ்சு முடிக்கிறேன்னு கூட வரல, என்ன தெரியுமா வந்துச்சு, உங்கள் கடிதம் கிடைச்சது, அதாவது அக்காங்மெண்ட் சொல்லுவாங்க பாருங்க, கிடைச்சதுக்கு அவர்கள் பதில் கடிதம் போட்டாங்க. கடிதம் கிடைச்சது, பரிசீலிக்கிறோம். இது வழக்கமா எல்லா துறையிலும் எல்லா அதிகாரிகளையும் எழுதக்கூடிய கடிதம் தான். ஆக பரிசீலிக்கிறோம் என்றுதான் கடிதம் வந்துச்சு. அதற்கு பிறகு மத்தியில ரயில்வே பட்ஜெட் தாக்கல் செஞ்சாங்க. அப்படி தாக்கல் செய்த நேரத்தில் ரயில்வே துறை அமைச்சர் பட்ஜெட்டை படிக்கிறப்போ ஒரு மகிழ்ச்சியான செய்தியை படித்தார். என்னன்னு கேட்டீங்கன்னா, பெரம்பூர் பகுதியில் வில்லிவாக்கம் ரயில்வே மேம்பாலம் அந்த பணியை அமைக்க 7.35 கோடி ரூபாய் இந்த அரசின் சார்பில் இந்த பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது என்ற அறிவிப்பு வெளியிட்டாங்க. நான் மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது, காரணம் எதிர்பார்க்கல. ஆக எதிர்பார்க்காத ஒரு செய்தி நடந்திருக்கிறது என்பதை எண்ணி பார்க்கிறவங்க நான் மகிழ்ச்சி அடைந்தேன். எனக்கே அந்த மகிழ்ச்சி தான், இந்த குளத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைவார்கள் என்பதை நான் எண்ணி பார்க்காமல் இருக்க முடியாது. ஆக இந்த நேரத்தை நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, பணம் ஒதுக்குவது பெரிய காரியம் அல்ல, ஆனால் ஒதுக்கிய நிதியை முறையாக இங்கு இருக்கக்கூடிய மாநகராட்சியும் இங்கு இருக்கக்கூடிய ஆட்சியும் பயன்படுத்தி அதை நிறைவேற்றுகிற முயற்சியில இந்த ஆட்சி ஈடுபட வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்ட போர்ப்பாட்டு இங்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் இங்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். அதே போல பன்றி காய்ச்சல், நீங்க டிவி எடுத்து பார்த்தீங்கன்னா பன்றி காய்ச்சல், டெங்கு காய்ச்சல், இதனை தாக்கி இத்தனை பேர் இறந்தார்கள். இந்த மாவட்டத்தில் இத்தனை பேர் மருத்துவமனை அனுமதி, உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு கணக்கு வந்து கொண்டே இருக்கிறது. இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, எல்லா மாநிலங்களிலும் பார்க்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டில் நான் கேட்க விரும்புவது அதற்குரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிற முயற்சியில இந்த மாநகராட்சி ஈடுபடுகிறதா, மேயர் அதற்கான பணியில் ஈடுபடுகிறார், மேயர் எங்கே தெரியல, எப்படி ஜெயலலிதா இன்றைக்கு குற்றவாளியாக ஆக்கப்பட்டதற்கு பிறகு வீட்டிலே முடங்கி கிடக்கிறாரோ, இவர் இன்றைக்கு குற்றவாளி என்று நீதிமன்றத்தால் தீர்ப்பு வெல்ல வரவில்லை என்று சொன்னாலும், இன்றைக்கு மக்கள் மன்றத்திலே மிகப்பெரிய குற்றவாளியாக இன்றைக்கு மேயர் இன்றைக்கு இருக்கிறார். வெளியில வர்றதே கிடையாது, வந்தாலும் பத்திரிகை செய்தியும் போடக்கூடாது. அப்படி ஒரு மேயர் இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிறார். நானும் மேயராக இருந்தேன், நான் பெருமைக்கு சொல்லல, எனக்கு பிறகு மா சுப்பிரமணிய மேயராக இருந்தார். நாங்கள் எல்லாம் என்றைக்காவது மேயர் என்ற அந்த கித்தாப்பை என்றைக்காவது மக்களிடத்தில் காட்டியிருக்கிறோமா? எந்த பிரச்சனையாக இருந்தாலும், மழை வந்தாலும் சரி, தீ பிடிச்சாலும் சரி, எங்கேயாவது சாலை பாதிக்கப்பட்டாலும் சரி, எங்கேயாவது விபத்து ஏற்பட்டாலும் சரி, பணிகள் நடந்துட்டு இருக்கா, வேகப்படுத்தணுமா, இன்ஸ்பெக்ஷன் பண்ணணுமா, பணியை சீக்கிரம் முடிக்கணுமா, நேரடியாக ஒவ்வொரு இடத்திற்கும், ஒவ்வொரு தெருவுக்கும், ஒவ்வொரு பகுதிக்கு வந்தவர்கள் நாங்கள். ஆனால் இன்றைக்கு மேயர் எங்கே எங்கே என்று கேட்கக்கூடிய ஒரு அவலம் இன்றைக்கு நம்முடைய சென்னை மாநகராட்சியில ஏற்பட்டிருக்கிறது என்பதை எண்ணி பார்க்கிற போது மிகவும் வேதனைக்குரிய ஒன்றாக இருக்கிறது. அதே போல முதியோர் உதவித்தொகை, ஆக முதியோர் உதவித்தொகை என்பது திமுக ஆட்சி இருந்தப்போ யார் கேட்டாலும், முதியோர்கள் யார் அந்த கோரிக்கை வச்சாலும் உடனுக்குடன் வழங்கப்பட்டு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு அந்த ஆட்சிகளை
அதை கட்டுப்படுத்த போகிறோம் என்று சொல்லி இன்றைக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க கேட்டீங்கன்னா, அதை அப்படியே நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. நான் இந்த தொகுதியில எம்எல்ஏவாக பொறுப்பேற்று 4 வருஷத்துல இதுவரையில 4 ஆண்டு காலத்துல இந்த முதியோர் உதவி தொகை, மாற்றுத்திறனாளிகள் கிடைக்கக்கூடிய தொகை, விதவைகளுக்கு உதவி தொகை, கணவனால் கைவிடப்பட்டக்கூடியவர்கள் ஆக அவர்களுக்கெல்லாம் உதவி தொகையை ஒவ்வொரு மாதமும் வழங்கணும். அப்படிப்பட்ட நிலையில ஒரு 500க்கு மேற்பட்டவர்கள் இந்த 4 வருஷத்துல என்னை நேரடியாக சந்திக்கிறப்போ, அல்லது ஆய்வுக்காக நான் வருகிற போது அங்கே சந்திக்கிறப்போ, அல்லது அலுவலகத்துல என்னை சந்திக்கிறப்போ, அல்லது அலுவலகத்தில் நான் இல்லை என்று சொன்னால் அலுவலகத்தில் என்னுடைய உதவியாளர்கள் 24 நேரமும் இங்கே உட்கார்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். எனவே அவரிடத்துல நீங்க சந்திக்கிறப்போ ஏறக்குறைய 500 மனுக்கள் இதுவரையில் நீங்க தந்திருக்கிறீர்கள். கொஞ்சம் குறைச்சல் கூட இருக்கலாம், ஆனால் அந்த 500 மனுக்களையும் நான் முறையாக ஒவ்வொரு மனுக்களுக்கும் நானே கையெழுத்து போட்டு சம்பந்தப்பட்ட துறையுடைய அதிகாரிகளுக்கு நானே அனுப்பிவிட்டிருக்கிறேன். ஆனால் இதுவரையில் எந்த அதிகாரிகளிடத்திலும் எந்த துறையில் இருந்தோம் எந்த வித பதிலும் வரல. உண்டா இல்லையா, கிடைக்குமா கிடைக்காதா என்று கூட இதுவரையில வரவில்லை என்று சொன்னால் இதை விட வெட்கக்கேடு இந்த ஆட்சிக்கு என்ன இருக்க போகிறது. ஆக இதையெல்லாம் சுட்டிக்காட்டக்கூடிய வகையில்தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் கூட சொல்லுகிறேன், 2011 100 முதியோர்கள், 4 ஊனமுற்றோர்கள், 38 விதவைகள், மொத்தம் 142 பேர் தந்த மனு 2011. 2012 முதியோர் தந்த மனுக்கள் 55, ஊனமுற்றோர் தந்த மனுக்கள் 3, விதவைகள் தந்தது 28, ஆக 86. 2013 109 பேர் தந்திருக்கிறார்கள். 2014 61 பேர் தந்திருக்கிறார்கள். 2015 17 பேர், ஆக மொத்தம் 500க்கு மேற்பட்டவர்கள் மனுக்களை தந்திருக்கிறாங்க. ஆக அந்த மனுக்களை எல்லாம் இதுவரையில நிறைவேற்ற முடியாத நிலைகளில் இந்த ஆட்சி இருக்கிறது. ஆக இதையெல்லாம் நீங்கள் எண்ணி பார்க்கணும். அது மட்டும் இல்ல, இந்த மாநகராட்சியை பத்தி நான் சொல்லணும்னா, மேயராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய துரசாமி அவர்கள் ஜெயலலிதா எப்படி 110 விதியை பயன்படுத்தி சட்டமன்றத்துல வெறும் புரட அறிவிப்புகளாக விட்டுருந்தாங்களா, அது 110 அறிவிப்பு இல்ல, மக்களுக்கு போடுகிற 111 நாமம் போடுகிற அறிவிப்பு. அது மாதிரி அவருடைய வழியில் இன்றைக்கு மேயராக இருக்கக்கூடிய துரைசாமி அவர்கள் அவரும் பார்த்தீங்கன்னா மாநகராட்சி கூட்டத்தில் ஒவ்வொரு கூட்டத்திலும் அறிவிப்பு கிட்ட இருப்பாங்க, அதை கட்ட போறேன் இதை கட்ட போறேன் இவ்வளவு. நான் இதுவரைக்கும் ஏதாவது ஒன்று நடந்திருக்கா, நான் கேட்கிறேன், 10 பாலங்களை கட்டுவோம், 9 பாலங்களை கட்டி முடித்தோம், அதுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்து அந்த 10வது பாலத்தையும் கட்டி முடித்தோம், அதுக்கு பிறகு எனக்கு பிறகு மாசு அவர்கள் மேயராக வந்ததற்கு பிறகு இதே சென்னை மாநகரத்தில் பல பாலங்கள் கட்டப்பட்டிருக்கு. நான் கேட்கிறேன், இது அதிமுக ஆட்சி பொறுப்புக்கு இந்த 4 வருஷத்துல மாநகராட்சி மேயராக பொறுப்பேற்ற துரைசாமியின் மூலமாக இதுவரையில் சென்னை மாநகரத்தில் எங்காவது ஒரு சிறு பாலம் ஒரு சுரங்க பாதை எங்காவது ஒண்ணு கட்டப்பட்டிருக்கா? ஆனா அறிவிப்புகளை பார்த்தீங்கன்னா வேடிக்கையா இருக்கும். அவங்க வந்த உடனே 2012-13 அறிவிச்சது ஆலந்தூர்ல சுரங்க பாலத்தை கட்டுவோம், டி நகர்ல மேம்பாலம், ஆதித்யநாத் சார ருக்மணி லட்சுமி சாரை சந்திப்பில் மேம்பாலம் என்று 7 மேம்பாலங்களுக்கு திட்டங்கள் அறிவிச்சாங்க. தெருவிளக்கு கண்காணிப்பு முறை நடைமுறைக்கு வராதது, காற்றால சூரிய சக்தி தகடுகள் கொண்ட மின் கம்பங்கள் அமைப்பானாங்க. அதே மாதிரி டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் சாலை முதல் திருவிக்கா பாலம் வர இணைப்பு அமைப்பானாங்க. தாம்பரத்தை அடுத்த மானம்பாக்கத்தில் மாநகராட்சி சார்பில் தொற்று நோய் மருத்துவமனை அமைப்பானாங்க. அனைத்து மண்டலங்களிலும் நடமாடும் மருத்துவமனைகள் அமைப்பானாங்க. ஏதாவது ஒரு மண்டலத்தில் நடமாடும் மருத்துவமனை இருக்கா சொல்ல முடியுமா? எல்லா மண்டலத்திலும் அமைப்பேன்னு சொன்னாங்க. அப்புறம் கடற்கரையில் மணலை சலிக்கிறதுக்கு இயந்திரங்களை கொள்முதல் செய்வாங்க. மணலை கொள்ளையடிச்சுட்டு இருக்கக்கூடிய ஆட்சி தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்க தவிர, அதே மாதிரி விரிவாக்கம் பகுதியில் மாநகராட்சி வாகனங்களை பராமரிக்க ஏக்குறுதி நிலையங்கள் அமைப்பாங்க. அதே மாதிரி விரிவாக்க பகுதிகளில் வாழ்ந்து பகுதி மண்டல அலுவலகங்கள் கட்டக்கூடிய பணிகள் நடக்குன்னாங்க. இதுவரைக்கும் எதுவும் நடக்கல. அதே மாதிரி 13-14 மத்திய கைலா சந்திப்பில 10 இடங்களை மேம்பாலம் அமைப்பாங்க, சுரங்க பாலம் அமைப்பாங்க. இல்ல, ஆக ஒரு பெரிய பட்டியல இருக்கு நடத்துற, எனக்கு போர் அடிக்கிறது இல்லையோ உங்களுக்கு போர் அடிச்சுடும் ஏற்படுத்திட்டு இருந்தாங்க. ஆக அந்த அளவுக்கு அவர்கள் அறிவிப்புக்களை மாத்திரம்தான் வெளியிட்டு இருக்கிறாங்களே தவிர எதுவும் இல்லை. ஆக இந்த நிலையில தான் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாம் இன்றைக்கு கொள்ளை அடிக்கிறது, லஞ்சம் பெறுவது,
ஊழல் புரிவதிலே தான் நடந்து கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு ஒரு மோசமான நிலைக்கு போயிருக்கிறது. நான் கேட்கிறேன், அகிரே கிருஷ்ணமூர்த்தினு ஒரு அமைச்சர், அவர் ஏற்கனவே நீக்கப்பட்டு மறுபடியும் சேர்க்கப்பட்டார் அமைச்சராக, இப்பொழுது மீண்டும் நீக்கப்பட்டிருக்கிறார். அவர் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன? அவரை ஏன் நீக்கினாங்க? கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து மட்டும் இல்லை, அமைச்சராக இருக்கக்கூடிய அந்த துறையும் அவர் கையிலிருந்து பிடுங்கினாங்க, அமைச்சர் பதவியும் எடுத்துட்டாங்க. ஆக அமைச்சர் பதவியும் எடுத்து கட்சி பொறுப்பை எடுத்திருக்கிறாங்கன்னா என்ன காரணம்? அதெல்லாம் தயவு செய்து சிந்திக்கணும். அதெல்லாம் உடனே சரியில்லை என்று சொல்லி அதில் எடுத்தாங்களா? இல்லை. அவர் மீது ஒரு பயங்கர குற்றச்சாட்டு, கொலை குற்றச்சாட்டு. ஒரு அதிகாரி, வேளாண்மை துறையில் இருக்கக்கூடிய அதிகாரி தற்கொலை செய்து கொண்டு மாண்டிருக்கிறார். திருநெல்வேலி பகுதியை சார்ந்தவர் அவர், கொலை செய்து அவர் தற்கொலை செய்து கொண்டு மாண்டிருக்கிறார். அதற்கு காரணம் அவர்தான் என்று ஆதாரங்கள் வெளியே வந்து கொண்டிருக்கிறது என்று நாம் குற்றச்சாட்டை எடுத்து சொன்னோம். உடனே நீக்கப்பட்டார். ஆனால் நான் கேட்கிறேன், இதுவரையில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரா? அவர் மீது ஏதாவது வழக்கு போடப்பட்டிருக்கிறதா? கிடையாது. ஆனால் அவர் மீது வழக்கு இல்லை. பாவம், ஒரு அப்பாவி ஒரு பொதுநலத்திலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய 60 வயதை தாண்டிய டிராபிக் ராமசாமியை கைது செய்து சிறையில் கொண்டு அழைச்சிருங்க. அது எப்போ? தூங்கிக்கிட்டு இருக்கிறப்போ, விடியற் கால நடுநிசி நேரத்தில் அவரை போய் தூங்கிக்கிட்டு இருக்கப்போ சட்டை கூட இல்லாம அப்படியே இழுத்து கொண்டு போய் வேலை தூக்கி போட்டு அதற்கு பிறகு ஒரு மூத்திரப்பை அடைப்பு ஏற்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற போது கொண்டு போய் மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்கிறீங்க. அதற்கு பிறகு தலைவர் இந்த செய்தியை டிவியில் பார்த்துட்டு என்னை கூப்பிட்டு உடனே போய் பாருன்னு சொல்றாரு. உடனே ராயப்பட்ட மருத்துவமனைக்கு நான் போனேன். போன உடனே என் கையை பிடிச்சிக்கிட்டு ரொம்ப நன்றினாரு. நான் சொன்ன, உடம்பை பார்த்துக்குங்க, உடம்பு நன்றாக இருந்தால் தான் நீங்கள் ஃபைட் பண்ண முடியும்னு. உடனே சொன்னார், நீங்கள்லாம் இருக்கிறப்ப எனக்கு என்ன கவலை அப்படின்னு சொன்ன. நான் அப்பவும் சொன்னேன், அவர் ஜெயலலிதா பேனரை மட்டும் கேட்கல, தலைவர் பேனரையும் கேட்டிருக்கிறார், என் பேனரையும் கேட்டிருக்கிறார். சட்டத்துக்கு உட்பட்டு செய்கிறார். ஆக சட்டத்தை மதிக்கக்கூடியவர்கள் நாம், தலைவர் கலைஞர் அவர்கள் நம்மை அப்படித்தான் தொற்றுப்படுத்தியிருக்கிறார். அதில் நாங்கள் குறிப்பிடல, ஆனால் அதுக்காக அராஜகத்தில் ஈடுபடுவதா? நான் கேட்கிறேன், அவர் செய்த குற்றம் என்ன? நீதிமன்றம் அதை கண்டித்து உடனே விடுதலை பண்ணியிருக்கு. உடனே அவர் ஜெயிலில் இருக்கக்கூடாது, அவர் வெளியில் விடுங்கன்னு ஜாமீனில் உடனே வெளியே விட்டுருக்கலாம். அவரை கைது செய்கிற இந்த ஆட்சி அக்ரே கிருஷ்ணமூர்த்திய மீது வழக்கு போட்டு கைது செய்வதற்கு துப்பு இல்லை, புறம் இல்லை, சுகம் இல்லை, தொண்டு இல்லை, தாங்க இல்லை. இந்த நிலையில தான் இந்த ஆட்சி இருந்து கொண்டிருக்க தவிர மக்களை பற்றி இந்த ஆட்சி சிறிதும் கவலைப்படலை. ஆகவே இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கத்தை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் நான் நம்புகிறேன். நம்முடைய தொகுதியில இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் எல்லாம் இன்னும் பல உண்டு. நேரமில்லா காரணத்தால் நான் சுருக்கத்தோடு சிலவற்றை மாத்திரம்தான் உங்களிடத்தில் எடுத்து சொல்லியிருக்கிறேன். ஆகவே இன்றைக்கும் உங்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம். தலைவர் கலைஞர் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் மக்களை பற்றி சிந்திக்கிற இயக்கம், இந்த இயக்கம் அந்த உணர்வோடு தான் இன்றைக்கு இந்த தொகுதி மக்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் மையமாக வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆக நாளை மறுநாள் நடைபெற இருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்திற்கு நீங்கள் வந்துட வேண்டும். அந்த ஆர்ப்பாட்டத்தை விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடிய அளவிற்கு நில அபகரிப்பு நிலத்தை எடுக்கக்கூடிய சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது. அதை கண்டிக்கக்கூடிய வகையில் அது மட்டுமல்ல, ஜெயலலிதா ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அக்கிரமங்களை எல்லாம் சுட்டிக்காட்டக்கூடிய வகையில் அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறவிருக்கிறது. அதற்கு நீங்கள் வர வேண்டும் என்று உங்களை இந்த நேரத்தில் தலைவர் கலைஞர் அவர்களின் சார்பில் உங்களை எல்லாம் அழைத்து. ஆக இந்த ஆர்ப்பாட்டம் இன்றோடு முடிகிற ஆர்ப்பாட்டம் அல்ல, இது தொடரும். இந்த ஆர்ப்பாட்டம், அது ஆர்ப்பாட்டம் என்பது இன்றைக்கு அறப்போராட்டமாக நடத்தி கொண்டிருந்தாலும் அடுத்த போராட்டம் மறியல் போராட்டமாக நடைபெறும், சிறைக்கு செல்லக்கூடிய போராட்டமாக நடைபெறும். காரணம் எங்களுக்காக அல்ல, மக்களுக்காக நடைபெறக்கூடிய போராட்டம் என்பதை எடுத்து சொல்லி அனைவருக்கும் நன்றி கூறி இவ்வளவும் பொறுமையாக இருந்து அமைதி காத்த உங்களுக்கு அண்ணா தலைமையில் அறிஞர் அண்ணா காட்டிய வழியிலிருந்து கடமையில் கண்ணியம் கட்டுப்பாடு காத்திருக்கக்கூடிய உங்கள் பாத மலர்களெல்லாம் பெற்று என் வாழ்வில் நன்றி வணக்கம்.